ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பாரதி கண்ணம்மா சீரியல்ல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிட்டு இருக்கு. இப்போ சீசன் 2 ரொம்ப நல்லாவே போகுது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே குட்டீஸா காமிச்சாங்க, கண்ணம்மா, பாரதி, வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கண்ணம்மா பாரதியும் மீட் பண்ணிட்டாங்க. அதாவது சித்ரா தான் கண்ணம்மாவே மாறி போயிருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, வந்து சௌந்தர்யாவோட அண்ணன் அதாவது வெண்பாவோட அப்பா வந்து இந்த மாதிரி பாரதிக்கு வெண்பாவை பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது சரி வராது, நீங்கள் வந்து பொண்ணு பாருங்க, வேற பொண்ணை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லியாச்சு. இதுக்கடையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ கண்ணம்மாக்கும் பாரதிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. ஸோ மாறி மாறி பழி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு பொது இடத்துல வச்சு கண்ணம்மா வந்து பாரதியை திட்டி விட்டுறாங்க. ஸோ வந்து அதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியை துடிச்சு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு ஃப்ரெண்டோட பர்ஸை வந்து வேணும்னே கண்ணம்மாவோட பேக்கில் போட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து கண்ணம்மா ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் வந்து பொண்ணு பார்ப்பாங்க இப்போ வந்து பாரதிக்கு, அது ஒரு கேரக்டராக கொண்டு வருவாங்க. ஸோ நல்ல கேரக்டர் தான் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்க போகிற பொண்ணு கேரக்டருக்கு ரோஷினி வரது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வெண்பா இல்லை பாரதிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெண்பா மனசில் பாரதி தான் இருப்பாங்க, வெள்ளாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வேற வரணும். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம தமிழ் இன்ஸ்டியூட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.